பொருட்கள் ஒன்று பிளாஸ்டிக் பைகள். சராசரியா வெறும் 20 நிமிஷம் மட்டுமே பயன்படும் இவை மக்குவதற்கு ஆகும் காலம் 100 முதல் 1000 ஆண்டுகளாம். பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்மளோட புவி சூழலை அழிக்கும் பொருட்கள்ல முக்கியமானது. செயற்கை மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டது. கிரேக்க மொழியில பிளாஸ்டிகோஸ் அப்படின்னு இது அழைக்கப்படுது. பசு, நாய், கால்நடைகள், வனவிலங்குகள் இவை போன்றவை வீணாகும் உணவுடன் சேர்த்து எறியப்பட்ட பிளாஸ்டிக் குப்பையை உட்கொள்வதால் உணவு குழாய் அடைபட்டு இறந்து போகின்றன. வீட்டிலிருந்து தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் நம்ம மண்ணோட உயிர் வேதியியல் தன்மையை பாதிக்குது. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்கள், கூல்ட்ரிங்க் பாட்டில்கள் போன்றவை எந்த காலத்திலுமே அழியாது. அதனால சாக்கடையில பல இடங்களை அடைச்சிட்டு புது நோய்கள் பரவவும் சுகாதார கேடு உருவாகவும் காரணமாகுது. பிளாஸ்டிக் பைகளோ தூக்கி எறியப்பட்ட பேக்கேஜிங் பொருட்களும் சேர்ந்து மழை நீர் ஊடுருவி நிலத்தை சென்றடையாம தடுக்குது. கடல்ல மிதந்துட்டு இருக்க கழிவுகள்ல 90% பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் இருக்கிறதுனால கடல்வாழ் உயிரிகள் அழிஞ்சுகிட்டே வருது. இவ்வளவு தீமைகளுக்கு காரணமான பிளாஸ்டிக் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தத்தான் ஜூலை 3 அன்று இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே கடைபிடிக்கப்படுகிறது. தினம் ஒரு தினம் இன்று ஜூலை 3. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் சொல்லு, கில்லி சாய், பாரம்பரிய சுவை.